ஜனவரி 24ஆம் தேதி சத்தோசையில் இந்த சம்பா அரிசி வாங்கியிருக்குது. 6 கிலோ வாங்கியிருக்கு. இந்த பக்கம் சம்பா அரிசி வாங்கியிருக்கோம், 6 கிலோ வாங்கியிருக்கு. இந்த அரிசி வந்து நாகமட்டில் இலங்கையில் உள்ள எல்லா சத்தோசையிலையும் இந்த அரிசி இருக்குது, இந்த சம்பா அரிசி. இந்த சம்பா அரிசி வந்து நாங்கள் வாங்கி சாப்பிட்ற நேரம் இப்படி ஒரு வித்தியாசத்தை நம்ம யாரும் உணர்ந்ததில்லை. ஆனால் இது இது முற்றிலும் பிளாஸ்டிக் அரிசி. இந்த சம்பா அரிசி முழுவதும் பிளாஸ்டிக் அரிசி. இந்த பிளாஸ்டிக் அரிசி பார்த்து சம்பா சத்தோசையில் வாங்கினதுக்கான இந்த பேக்கோட அடையாளமும் இருக்குது, சத்தோசையில் வாங்கினதுக்கு இந்த பில்லும் இருக்குது. இந்த அரிசியோட விலை வந்து 89 ரூபா சம்பா அரிசி. இந்த அரிசி வந்து இப்போ வந்து சோறாக மாற்றப்படுது, சோறாக ஆக்கி சோறாக எடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாருங்கள், சோறாக எடுத்து உருண்டை பிடிச்சி பார்க்குற நேரம் அந்த உருண்டை பிடிச்சி உருண்டை பிடிக்கிறேன், உருண்டை பிடிச்சி இந்த சோறை உருண்டை பிடிச்சி இப்படி அடித்தா இந்த இந்த அரிசி இந்த இந்த போலை வந்து துள்ளும், உடையாது. இந்த பாருங்க துள்ளு, சரியா? இந்த 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 இதை வந்து செவுத்துல அடிக்க பாருங்க, பாருங்க பின்னுக்கு செவுத்தில் அடித்தும் அரிசியும் உடையணும். இது வந்து அரிசியில் பிளாஸ்டிக் போலை, பிளாஸ்டிக் அரிசி. இது பிளாஸ்டிக் அரிசியை சமைச்சிருக்க போகிறது இந்த பிளாஸ்டிக் போலை. சரி, இதை தான் நாங்கள் இவ்வளோ நாளாக சாப்பிட்றோம். சத்தோசையில் கொண்டு வந்து கொடுக்குற இவ்வளோ நாளாக சாப்பிட்றோம். இதுதான் அரசாங்க நிறுவனத்தில் கொடுக்கப்படுது, அரசாங்கம் கொண்டு கொடுக்குது, விலைக்குறைவாக கொண்டு கொடுக்குதுன்ட்டு நாங்கள் நம்பி, அரசாங்கத்தையும் நம்பி இதை நாங்கள் சாப்பிட்றோம். இதையெல்லாம் எல்லாம் எல்லாம் அரசு நிறுவனத்துக்கு தெரியுமா இருக்கும். சில வேளை தெரிஞ்சு கொண்டு வருவாங்களோ தெரியாமல் கொண்டு வருவாங்களோ, கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் இது இப்படியாப்பட்ட அரிசிகள் வந்து இலங்கை முழுக்கவும் எல்லா ஜனமும் சாப்பிட்ருக்கோம். இதனால் வந்து எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வயிற்றுலையும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடும். இதை நாங்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அடையணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். இப்போ இந்த அரிசி யார் கொண்டு வர்றது, இந்த அரிசியை வந்து இது கொண்டு வர்றதுக்கு அனுமதித்தவங்க இந்த அரிசியை வந்து இப்படி கொண்டு இப்படி அரிசி வந்து இருக்குங்கிறத இவ்வளோ காலமும் உணராதவங்க, இவங்களுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நான் உங்களை வந்து விழிப்புணர்வு அடைய செய்கிறதுக்கு தான் எங்களோட நோக்கம் வந்து. சத்தோசையில் போயிட்டு வாங்கும்போது இந்த அரிசியை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. இப்படி இந்த அப்படி அரிசி வாங்குற நேரம் அது மட்டும் இல்லாமல் கடைகளில் வாங்கி சாப்பிட்ற நேரம் வந்து அந்த சாப்பிட்ற அரிசியை அப்படி கொஞ்சம் உருண்டை பிடிச்சி கொஞ்சம் பாருங்கள். அது நாங்கள் மற்ற நார்மல் அரிசிக்கும் இந்த அரிசி இப்படி இப்படியப்பட்ட பிளாஸ்டிக் அரிசிக்கும் வித்தியாசம் தெரியுது, வித்தியாசம் தெரியும், நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அப்படி நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் அரிசி நாங்கள் சாப்பிட்றது சுத்தமான சாப்பாடா, எங்களுக்கு நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நாங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது சுத்தமான உணவா, இல்லாட்டி இந்த மாதிரி பிளாஸ்டிக் சாமான் விஷங்கள் கலந்தது சாப்பாடுகளாக நாங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. இப்போ வந்து ஏகப்பட்ட நோய்கள் பரவிட்டு வருது, எங்களோட பிள்ளைங்களுக்கே நாங்கள் நஞ்ச கொடுக்குற அளவுக்கு நம்ம மாறியிருக்கோம். அப்போ அதனால் நாங்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கணும். இது எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் இதை அறிய செய்யுங்க. உங்களால் ஏன்ற அளவுக்கு உங்களோட பக்கத்தில் உள்ளவங்க, உங்களுடைய நண்பர்கள், மற்றும் இல்லாமல் உங்களுடைய தொடர்பு வச்சுருக்கவங்க, உங்களோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் மார்க்கு அவங்களும் அறியக்கூடிய மாதிரி இது எல்லாத்தையும் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், சரியா? இப்படியாப்பட்ட உணவை சாப்பிட்றதில், இப்படியாப்பட்ட அரிசியை சாப்பிட்றதில் நீங்கள் எல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். இதுதான் எங்களோட வேண்டுகோள். இதுக்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களால் ஏன்ற ஒத்துழைப்புகளை எங்களுக்கு வழங்கு. நன்றி. மிஸ் திதாஸ் விஸ்ஸே ஜனவரி 24 சத்தோசைக்கு லபாகத்தா சம்பஹார் கிலோப்பாய் இக்காய் ஹயாய் கிலோ ஹயாக் லபாகன தீரம் மே கிரியல்ல சத்தோசைக்கு லபாகத் அசு நமேகிட்ட லபாகத்து மே ஆள் சத்தோச இலபாகத்து மே ஆள் தனிக்கிற பிளாஸ்டிக் கால் மே தனிக்கிற பிளாஸ்டிக் கால் மேக்கு அப்படி தன்ன மெச்சர காலே கபிக்கேவா மே மேக்கு பிளாஸ்டிக் கீழே அப்படி தன்ன
මේ අපි සහෝදර ඔක්කොම කාලා තියෙනවා මේ ලංකා මං හිතන්නේ ලංකාවේ මොම කාලා ඇදි මේ හාල් මේක ප්ලාස්ටික් කියලා අපි කවුරුත් දන්නේ නැහැ මේක අපි දැන් මේ උයලා බත් පිටිට අරන් තියෙන්නේ දැන් මේක කනගම මේක නිකන් හොන්ඩි කරලා මේ බලනකොට තමයි අපිට තේරෙන්නේ නිකන් මොන්ඩි කරලා මේ මොකද්ද මේ ගල් වගේ තියෙන්නේ කියලා බිම තාලා බලනකොට මේක ප්ලාස්ටික් වගේ බම්ප් වෙනවා අපිත් මෙච්චර කාලේ කනකොට මේවා පරීක්ෂා කරුවේ නැහැ ඉතින් මේ මේක දැන් ඔම කනගම මේ හොන්ඩි කරලා මේ බම්ප් වෙනවා මේ හාල් බත් මේ වගේ ගුලියක් මේ බෝල වගේ බම්ප් වෙයිද ඈ බම්ප් වෙන්නේ නැහැනේ මේ බිත්තියට ගානකම බිත්තියෙන් මේ බත් මේ වෙයිද ඈ බෝල වගේ එන්නේ නැහැනේ මේකේ අපි ලංකාවේ තියෙන සතෝෂෙන් නැතු මේ එම කඩවලින්ම සමහර විට මේවා නොදැනව විකුණනවා ඇති ඒ දැනගන්න තමයි අපිට මේ වගේ හාල් මේ නිෂ්පාදනය කරන්න කඩවලින් දන්නේ නැතුවට මේ මේවා ගෙන්නන්නේ මිනිස්සු මේවා දැනගෙන මේ කරන්නේ මේ ප්ලාස්ටික් කියලා මේ වැඩි ලාභෙ ගන්න මිනිස්සු මරන්න මේවා ගෙනල්ලා හලවි කරනවා හරි මේ වගේ දේවල් ගොඩාක් ඇති මම හිතන විදිහට මේ වගේ මේ ලංකාවේ ඇතුලේ තව තව මොන මොන දේවල් තියෙනවද දන්නේ නැහැ ඒ වුණාට අපිට අම්බේච්ච දේවල් මේක මේක අපි දරුවන්ටත් දීලා ඇති වෙන වෙන මේ කැම જાතිත් අපි දෙනවා ඇති ඒ වගේ මේ වගේ විෂ જાති තමයි අපි දෙනවා දෙනටත් ඒ වගේ තමයි දෙන්නේ ඒ වුණාට මේ මේක අපිට අම්බෙච්ච දෙයක් තේන්දා ඒඳා මේ අපි එමෝම දැනගන්න මේක කියන්නේ මේ වගේ හාල් මේ බත් කනකොට අපි පොඩක් පරීක්ෂාවෙන් අරගෙන දෙනවත්ව මේ අපි දෙන කෑම හරි කෑමක්ද හොඳ කෑමක්ද දරුවන්ට දෙන්න පුළුවන් දෙයක්ද කියලා අපි පොඩක් පරීක්ෂා කරලා පොඩක් දැනගෙන දෙන්න ඕනේ අනිත් එක මේ රජයට අපි අපහාස කරනවා නෙමෙයි ඒ වුණාට මේක රජේ වගකීමක් තියෙනවා මේ වගේ දෙයක් අපිට මේ ගෙන්නනකොට නැත්තම් අපිට දෙයක් මේක ලංකාවේ නිෂ්පාදන කරුවද කියලා අපිට දන්නෙත් නැහැ පිටරටින්ද ගේනවද කියලා අපි කියන්න දන්නෙත් නැහැ ඒ වුණාට අපි මේ වගේ දෙයක් අපි රජයේ ආයතනයේ විකුණනකොට පොඩක් මේක හරි දෙයක්ද කියලා බලලා මේ දෙන එක මේ රජයේ වගකීමක් තියෙනද මේක ඒගොල්ලන් වගකීම ඒගොල්ලන් බෑර කියලා තියෙනවා තියෙනද ඒකට විරුද්ධව අපි නීතිම කියලා ගන්නවා දැනටත් ඒ නීතිම කටයුතු ගන්න අපි ක්‍රියාත්ම කළා තියෙනවා තියෙනද මේක හැමෝම දැනගන්න ඔක්කොම ෂෙයාර් කරන්න අනිත් එක මේ වගේ දේවල් කන එක පොඩක් වලකින්න කියලා අපි හැමෝම ඉල්ලා සිටිනවා හැමෝම දැනගන්න ඕගොල්ලෝ ෂෙයාර් කරන්න කියලා ඕගොල්ලන් ඉල්ලා සිටිනවා ස්තුතියි